ஜெய் ஹிந்த், வணக்கம் நண்பர்களே, தோழர்களே, இனிமையானவர்களே. ஸோ நண்பர்கள் எல்லோரையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு நான் நினைக்கிறேன், ஆனால் நீங்கள் எல்லோரும் என்னை பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க. ஸோ நோ ப்ராப்ளம், நம்ம இப்போ ஃபஸ்ட் வீடியோக்குள்ளே போயிடலாம், ஓகேங்களா? ஸோ நம்ம சேனலில் வந்து புதுசாக வந்து இருக்க பசங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப், லைக்கு, ஷேர் இதெல்லாம் மறந்துடாதீங்கப்பா. டிஎன்பிஎஸ்சிலேருந்து அப்டேட் வந்திருக்கு, ஓகேங்களா? குரூப் டூ 2A-க்கான ஒரு எக்ஸாம் பார்த்தீங்கன்னா அவங்க விடுறதா இருக்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ எக்ஸாமுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டாச்சு. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் டேட் நீங்களே பார்க்கலாம்ப்பா தெளிவாக, ஓகேங்களா? 23/2/2022, ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு பசங்க நிறைய பேர் அப்ளை பண்ணாமல் முடிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு குட் நியூஸ் கூட இருக்குது, அண்டு அப்ளை பண்ண பசங்களுக்கு ஒரு நல்ல விஷயமும் இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அண்ட் புதுசாக அந்த பசங்க லைக் பண்ணிக்கோங்கப்பா, ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம்ப்பா. குரூப் டூ 2A. அண்ணா குரூப் டூ 2A-னா என்னண்ணா எங்களுக்கு புரியலண்ணா, ஒரு விஷயம் கரெக்டாக சொல்லுங்கண்ணா. 10வது பசங்க 12வது பசங்க அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்குறீங்க, ஓகேங்களா? ஸோ தம்பிக்கெலாம் உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் சொல்லணுன்னா, குரூப் டூக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியாது, குரூப் 4 தேர்வுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்ப்பா. அதுவும் நல்ல வேகன்சி தான், அண்டு நல்ல ஒரு உங்களுக்கான ஒரு லிமிட்டும் விடுவாங்க அந்த வேகன்சியில், அண்டு நல்ல போஸ்டிங்ப்பா. சொல்ல போனால் ஆஃபீஸ் ஜாப் ரிலேட்டடாக நல்ல ஒரு சேலரி எடுத்துகிட்டு நீங்கள் நல்ல வேலை செய்யலாம், ஓகேங்களா? இந்த குரூப் டூ 2A மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து டிகிரி பசங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும்ப்பா, ஓகேங்களா? எந்த டிகிரியாக இருந்தாலும் ஓகேப்பா, பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸு, காமர்ஸு, லா, எது படித்தவங்க இருந்தாலும் அவங்க எல்லாருக்கும் வந்து ஓகே, ஓகேங்களா? ஸோ பசங்க வந்துட்டு முதல்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் போய்ட்டு ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குப்பா, ஓகேங்களா? ஸோ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து 150 ரூபா கொடுத்து நீங்கள் முதல்ல பண்ண வேண்டியது இருக்கும். இதே ஃபார்ம் வந்து உங்களுக்கு தமிழில் கூட இருக்குது, நீங்கள் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே கிடைக்கும், ஓகேங்களா? நான் டெலிகிராம் சேனலில் வீடியோ போட்டதுக்கப்புறம் எப்பவுமே 3 மணி நேரம் கழிச்சு உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுவேன், நல்லா ஞாபகம் வைங்க, ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நீங்கள் முதல்ல பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் 150 ரூபா கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீட்டெயில் ஆஃப் வேகன்சி உங்களுக்கு கம்ப்ளீட்டாக பார்த்துக்கங்க நண்பா. டேபிள் 1 வந்து உங்களுக்கு இன்டர்வியூ போஸ்ட், இந்த ஜாபில் எல்லாத்தையும் இன்டர்வியூ இருக்கும், கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும்னு நினைக்காதீங்க நீங்கள், ஓகேங்களா? ஸோ எஸ்எஸ்பி இன்டர்வியூ அளவுக்குலாம் இருக்காது, நம்ம தமிழ்நாடு இன்டர்வியூ வந்து கொஞ்சம் உங்களுக்கு மீடியமாக தான் இருக்கும், நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இருக்காது, ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து எஸ்எஸ்பியில் எடுக்காது இன்டர்வியூ, நீங்கள் பசங்க நிறைய பேர் வந்து குழப்பிட்டு இருக்கீங்க, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து தான் இன்டர்வியூ எடுப்பாங்க, நல்லா ஞாபகம் வைங்க. அண்ட் இதில் நீங்கள் பார்க்கலாம் ஒரு ஒரு போஸ்ட் கோடெல்லாம் இருக்குப்பா, ஓகேங்களா? இருக்கிறதே அதிகமான ஒரு வேகன்சி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இதுலேயே இந்த ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர்லேருந்து ஒரு வேகன்சி விட்டுருக்காங்க, ஜூனியர் சப்ஆர்டினேட் ஆஃப் சர்வீஸில் இருக்குது, ப்ரொபேஷன் ஆஃபீஸரில் இருக்குது, ஓகேங்களா? ஜெயில் சப்ஆர்டினேட் சர்வீஸில். ஸோ இவங்க போஸ்ட் நேமும் கொடுத்துட்டு உங்களுக்கு சர்வீஸ் எங்கெங்கே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? நேம் ஆஃப் தி சர்வீஸ், அந்த சர்வீஸ் நீங்கள் எங்கே பார்க்க போகிறீங்க, உங்களுக்கு சம்பளம் வந்து எந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து உங்களுக்கு வரும், அதை எல்லாமே கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு மினிஸ்டீரியல் சர்வீஸு, ஓகேங்களா? ஸ்பெஷல் அசிஸ்டண்ட்க்கு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இதுலேயே வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் மாதிரி இருக்குப்பா, அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து தான் உங்களுக்கு சர்வீஸ்லேருந்து ஒரு பேமெண்ட் வரும், அதெல்லாம் இருக்குது, ஓகேங்களா? ஸோ சம்பளம் நீங்களே பார்த்தீங்களா, குறைஞ்சபட்சம் வந்து 36,900 ரூபா எடுக்க முடியும்ப்பா இந்த வேகன்சியில் பார்த்தீங்கன்னா, ஓகேங்களா? இது வந்து பேசிக் பே தான், இதுக்கு மேலே உங்களுக்கு ஒரு ஒரு படி இருக்கும் தெரியும் இல்லையா உங்களுக்கு. டியர் அலவன்ஸ், ஹவுஸ் ரெண்டல் அலவன்ஸு, இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு குறைஞ்சபட்சம் வந்து நீங்கள் ஒரு 56-57 வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த வேகன்சியில், இந்த ஜாபில் எல்லாத்தையும், ஓகேங்களா? ஸோ சம்பளத்துக்காக மட்டும் இல்லை, இதுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸாம் லெவலும் கொஞ்சம் டஃப்பாக தான் உங்களுக்கு இருக்கும், ஓகேங்களா? இதில் வந்து ஒரு சில வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு ஜாப்பில் வேகன்சிலாம் இருக்குப்பா, ஓகேங்களா? ஃபுல் டைம் ரெசிடென்ட் வார்டனு மென்ஸ் ஹாஸ்டலுக்கு, ஓகேங்களா? அம்பேத்கர் காலேஜுக்கு கேட்டிருக்காங்க பாருங்கள், இதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும், ஓகேங்களா? ஸோ அது மட்டும் எல்லாம் பார்த்திங்கன்னா ஹேண்ட்லூம் இன்ஸ்பெக்டரு, இதெல்லாம் வந்து டெக்ஸ்டைல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் உங்களுக்கு வேகன்சி ஈஸியாக தான் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா கேரி ஃபார்வர்ட் வேகன்சியும் இருக்குது, அண்ட் வந்து இது இந்த டபுள் ஸ்டார்லாம் மென்ஷன் ஆகிருக்கு இல்லையா, இது வந்துட்டு உங்களுக்கு இந்த நம்ம பசங்களாம் கேட்டகரி வைஸ் அப்ளை பண்ணுவாங்க இல்லையா, அந்த கேட்டகரிலாம் போக உங்களுக்கு இந்த வேகன்சிலாம் அப்டேட் ஆகிருக்கு, ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் நல்லா ஞாபகம் வைங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே எல்லாமே இன்டர்வியூ போஸ்ட் பா, இது எல்லாமே உங்களுக்கு இந்த மேலே காமிச்சேன் இல்லையா, இந்த 8 வரைக்கும் போட்டிருப்பாங்க, ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட் வரைக்கும், ஓகேங்களா? இதில் எல்லாத்தையும் உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும். ஸோ இன்டர்வியூக்கு ஏற்ற மாதிரி மார்க்கும் இதில் கொடுக்கப்படும், அதெல்லாம் ஞாபகம் வைங்க. இன்டர்வியூவில் நீங்கள் ஃபெயில்னா ஒன்றும் பண்ண முடியாது. அண்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் இன்டர்வியூ போஸ்ட்ப்பா, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ப்ரிலிமினரி, அதுக்கப்புறம் மெயின், அதுக்கப்புறம் வந்து டேரெக்டாக உங்களுக்கு வேலை தான், உங்களுக்கு கட் ஆஃப் வந்துச்சுன்னா வேலை கிடச்சிட்டு போயிட்டே இருக்கலாம் நீங்கள், ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் மீடியமான வேகன்சி வந்திருக்கு, ஆனால் சீனியர் இன்ஸ்பெக்டரில் பாருங்கப்பா 288 வேகன்சி வந்திருக்கு, ஓகேங்களா? ஸோ இது வந்து சீரியஸாக சொல்லலாம், ஒரு ரொம்ப நல்ல வேகன்சி இப்போ பசங்களுக்கு நிறைய பேருக்கு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய வேகன்சி விட்டுருக்காங்க, நீங்கள் போஸ்ட் கோடு அதெல்லாம் கரெக்டாக பார்த்து அதில் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா இதில் போஸ்ட் கோடு கொடுத்துருக்காங்க, அண்ட் கீழே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் நோட்டிஃபிகேஷன் கீழே காட்டுறேன், உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் கோடும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்து கரெக்டாக கொடுக்க வேண்டியது இருக்கும். ஒருவேளை நீங்கள் தவறாக கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் தான் தூரமாக போய் அட்டன் பண்ணுற ஆளாக இருப்பீங்க, நல்லா ஞாபகம் வைங்க. இதில் வந்து நம்மளுக்கு ஒன்றும் போக போகிறது இல்லை, அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ தயவு செஞ்சு பசங்க வந்து கண்ணில் விளக்கெண்ணெயை போட்டுட்டு வந்து தயவு செஞ்சு அப்ளை பண்ணுங்கப்போ, அப்போ தான் முடியும், ஓகேங்களா? ஸோ வேகன்சி எது நிறைய இருக்குதுங்களோ அதில் அப்ளை பண்ண அப்படி அப்ளை பண்ணணும்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு எந்த வேகன்சி உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குமோ அதில் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா எல்லோரும் இப்போ போட்டி போகிறது பார்த்தீங்கன்னா எந்த வேகன்சியாக இருந்தாலும் ஓகே அப்படின்னு தான் நினப்பாங்க, ஓகேங்களா? ஸோ போஸ்ட் கோட்லாம் கரெக்டாக பார்த்து நீங்கள் ப்ரிஃபரன்ஸ்லாம் கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணால் நல்லாயிருக்கும் நான் நினைக்கிறேன், ஓகேங்களா?
ஸோ இதில் பாருங்கள் பாருங்கள் ரூரல் டிபார்ட்மெண்ட் பஞ்சாயத்து ஏரியாக்கெலாம் ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது ஓகேங்களா. மினிஸ்ட்ரியல் சர்வீஸுக்கு பாருங்கள் நாமக்கல், நீலகிரிஸ் பெரம்பலூர் இந்த மாதிரிலாம் ஒவ்வொரு வேகன்சியும் இருக்குது. ஸோ டிகிரி படித்த பசங்கள் யாராக இருந்தாலும் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணி போய் சேர்ற வழியாக பாருங்கப்பா ஓகேங்களா. கமர்ஷியல் டேக்ஸஸ் சென்னை சவுத் டிவிஷனுக்கு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. எங்கெங்கே உங்களுக்கு ஒர்க் இருக்கும் அதை அவங்க சொல்ல வருது அதில் ஓகேங்களா. உங்களுக்கு எந்தெந்த பிளேஸில் ஒர்க் இருக்குன்னு சொல்ல வராங்க அந்த போஸ்ட் கோடு படி ஓகேங்களா. எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் இப்போ நீங்கள் தமிழ்நாடு மினிஸ்ட்ரியல் சர்வீஸில் நீங்கள் போகிறீங்கன்னா திருவள்ளூருக்கு இருக்குது, திருவண்ணாமலை இருக்குது, திருவாரூருக்கு இருக்குது. ஸோ அந்தந்த மாவட்டத்துக்கு உள்ளே இருக்கிற ஒரு வேகன்சியும் உங்களுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் புரியுதுங்களா. ஸோ அதுக்கேற்ற வேகன்சியை தயவு செஞ்சு பசங்களாம் கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ கரெக்டாக அப்ளை பண்ணிங்கன்னா போய் சேரலாம்ப்பா, அவ்வளோதான் இப்போ நம்ம சொல்கிறது. அண்ட் இதுக்கு அடுத்தது வந்து இப்போ ஏஜ் ரிலாக்ஸேஷன் தான் நம்ம பசங்களுக்கு பார்க்கணும் ஓகேங்களா. இருங்க நான் உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் கீழே உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் வரும்னு நான் நினைக்கிறேன். கேரி ஃபார்வர்ட் வேகன்சி பாருங்கள், இதெல்லாம் வந்து பிசி ஓபிசி இவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா கேரி ஃபார்வர்டில் இருக்குது இந்த வேகன்சிலாம் ஓகேங்களா. இது நான் உங்களுக்கு செப்பரேட் வீடியோவில் சொன்னால் தான் உங்களுக்கு புரியும், நல்லா ஞாபகம் வைங்க ஓகேங்களா. ஸோ பிசி பிசிஎம் எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இதில் இருக்குது ஓகேங்களா. ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஒரு ஏஜ் ரிலாக்ஸேஷன் சொல்லணும்னா பசங்களுக்கு வந்துட்டு ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்துட்டு அதிகமாக தான் கொடுத்துருக்காங்க இதில். இந்த நம்மளோட ஓபிசி கேட்டகிரிலாம் வராங்க இல்லை பசங்க அவங்களுக்குலாம். அண்ட் இந்த டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் பாருங்கப்பா 23/2/2022 அண்ட் 23/3/2022 கரெக்டாக ஒரு மாதம் ஓகேங்களா. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு மாதம் கூட சொல்ல முடியாது, ஏன்னா இந்த மாதத்தில் 28 நாள் தானே உங்களுக்கு. ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 30 நாள் 29 நாள் தான் கணக்குப்படியாக வரும் நம்மளுக்கு தெரிஞ்சு சொல்ல போனால் ஓகேங்களா. ஸோ பசங்கள் தயவு செஞ்சு வந்துட்டு சீக்கிரமாக அப்ளை பண்ணுங்கள், கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள் ஓகேங்களா. அண்ட் இதில் வந்து ஃபீஸ்லாம் கூட இருக்குது, ஒரு ஒரு கேட்டகரிக்கு வந்துட்டு அவங்க ஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க நீங்களே பார்க்கலாம்ப்பா. ஃபார் ஆல் போஸ்ட் எக்ஸப்ட் ப்ரொபேஷன் ஆஃபீஸருக்கு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஏஜ் 18 வயசு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. அண்டு சப்ரிஜிஸ்டருக்கு 20 வயசு ஓகேங்களா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா 22 வயசு இருக்கும் ப்ரொபேஷன் ஆஃபீஸர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ப்ரிசன்ஸ்க்கு ஓகேங்களா. ஸோ இதை பார்த்துங்க. அண்ட் ஒருவேளை எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி இந்த பசங்க பிலாங்கிங் டு நாட் பிலாங்கிங் டு எஸ்சி எஸ்சி ஓகேங்களா. ஸோ இந்த கேட்டகரி இந்த ரெண்டாவது அதர்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த கேட்டகரியெலாம் நீங்கள் சேராமல் ஜென்ரலில் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா 32 வயது உங்ககிட்ட இருக்கும் நல்லா ஞாபகம் வைங்க. ஒருவேளை நீங்கள் கேட்டகரியில் அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஓபிசியில் வருவீங்க, ஒருவேளை நீங்கள் முஸ்லீமில் வருவீங்க, ஒருவேளை நீங்கள் எஸ்சி எஸ்டி இந்த மாதிரிலாம் கேட்டகரிக்கு உள்ளே வரீங்கன்னா உங்களுக்கு நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்ப்பா. நீங்கள் வாழ்நாள் முழுக்க எக்ஸாம் எழுதலாம், நல்லா ஞாபகம் வச்சுங்க ஓகேங்களா. ஸோ அந்த அளவுக்கு இருக்குது, பட் நீங்கள் வெறுத்து போகிற அளவுக்கு எழுதலாம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி ஏதாச்சும் இருக்குன்னா உங்களுக்கு 10 இயர்ஸ் ஓவர் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ அது உங்களுக்கு செப்பரேட் வீடியோ நம்ம சொல்லலாம். அண்ட் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 வயசு இருக்கும் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு ஓகேங்களா. தி அபவ் மென்ஷன் ஏஜ் கன்செஷன் வில் நாட் அப்ளை டு தி எக்ஸ் சர்வீஸ் மேன். அதாவது நீங்கள் ஒரு எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தீங்கன்னா அந்த நோ ஏஜ் லிமிட்னு போட்டுருந்துச்சு, அது உங்களுக்கு வராது. 50 வயசு தான் உங்களுக்கு மேக்ஸிமம், நல்லா ஞாபகம் வச்சுங்க உங்களுக்கு போட்டிருக்கோம் ஓகேங்களா. ஒரு நிமிஷம் இருங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பசங்களுக்கு ரொம்ப இருக்க சந்தேகமாக இதுதான், ஆனால் டிகிரி வந்து நான் கரஸ்பாண்டன்ஸில் முடிச்சிருக்கேன், அதில் முடிச்சிருக்கேன், இதில் முடிச்சிருக்கேன், பட் ஆனால் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க ஓகேங்களா. பர்சன்ஸ் யாராவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு டவுட்டோட இருக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து யூனிவர்சிட்டி கிராண்ட் யூஜிசி அப்ரூவ்டில் இருக்க ஒரு யூனிவர்சிட்டியில் நீங்கள் படித்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா அது நீங்கள் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் முடிச்சிருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் நார்மலாக நீங்கள் கம்ப்ளீட் ஃபுல் டைமில் முடிச்சிருந்தாலும் சரி ஓகேங்களா. ஸோ நீங்கள் எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம்ப்பா. அண்ட் ஒருவேளை பசங்க இப்போ ஃபைனல் இயர் அப்பியர் ஆகிறீங்கன்னா அவங்க அப்ளை பண்ண முடியாது, எதுக்காகனா அவங்க நோட்டிஃபிகேஷனில் கிளியராகவே கொடுத்துருக்காங்க ஃபைனல் இயர் கேண்டிடேட்டை வந்து அவங்க எடுக்க மாட்டாங்க, எக்ஸாம் எல்லாத்தையும் கிளியர் பண்ணவங்க மட்டும் தான் எடுப்பாங்க ஓகேங்களா. ஸோ இதில் நீங்கள் வந்து வேகன்சிக்கு ஏற்ற மாதிரி ஒரு டிகிரி கொடுத்துருக்காங்க பசங்க, எல்லோரும் டிகிரி முடிச்சதால எடுக்கலாம் இல்லை. மோஸ்ட்லி டிகிரி ஆஃப் ஆர்ட்ஸு சயின்ஸு காமர்ஸ் அப்படி முடித்தவங்க டிகிரி இந்த இன்ஜினியரிங் அந்த தவிர்த்து ஓகேங்களா, இன்ஜினியரிங் டாக்டர் படிப்பை தவிர்த்து மற்றபடி டிகிரி முடித்தவங்க எல்லோரும் இதில் அப்ளை பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ பிஏ பிஎஸ்சி பிகாமு எல்லாத்தையும் முடித்தவங்க வந்து தயவு செஞ்சு அப்ளை பண்ண பாருங்க ஓகேங்களா. அண்ணாமலை யூனிவர்சிட்டி இருக்குது, மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி, ஸோ அந்த காலேஜ்லேருந்தான் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் கூட அட்டன் பண்ணலாம் இல்லை ஓகேங்களா. ஸோ அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர் எல்லா படிப்புக்கு ஏற்ற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. வேகன்சி லாஸ்ட் இயரும் வரலை, இந்த இயர் தான் நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ பசங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா தயவு செஞ்சு அட்டன் பண்ணி போய் சேர பாருங்கள் ஓகேங்களா. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எனி டிகிரி ஓகேங்களா, அதுதான் ஞாபகம் வைங்க. நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கும் அதே தான்ப்பா அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள். மாஸ்டர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் நல்லது, முனிசிபல் கமிஷனருக்கு ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் பார்த்துங்க. அண்டு நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஒரு நிமிஷம் ஆகிடுங்க. பசங்கள் நிறைய பேர் வந்து இன்னொரு விஷயமா கேட்டுருந்தாங்க, ஹேண்ட்லூம் இன்ஸ்பெக்டர் வந்து பிஏ முடிச்சிருந்தா போதும்ப்பா ஓகேங்களா, அதை பார்த்துங்க. அண்டு நெக்ஸ்ட்டு இருங்க உங்களுக்கு ஓகே, ஃபிஷர்மேன் வெல்ஃபேருக்குலாம் கூட இருக்குது. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் நல்ல வேகன்சி பார்த்து சொல்ல போனால் ஓகேங்களா. இதில் போட்டிருக்கு பாருங்கள் உங்களுக்கு 10th+ HS ஆர் டிப்ளமோ ஆர் இட்ஸ் ஈக்குவலன்ட் ப்ளஸ் யூஜி டிகிரி. ஒருவேளை நீங்கள் டிப்ளமோ முடிச்சுட்டு கூட நீங்கள் டிகிரி பண்ணிக்கிங்கன்னா கூட உங்களை அக்ரி பண்ணிப்பேன் தான் அவங்க சொல்ல வராங்க ஓகேங்களா. ஒருவேளை ஹையர் செகண்டரி பண்ணுவாங்க சில பசங்க, 10th வந்துட்டு 10th முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டேரெக்டாக டிப்ளமோ பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க பசங்களுக்கு நான் சொல்கிறேன் ஓகேங்களா.
அப்ளிகேஷன் கிளைமிங் ஒன்லி சமர்லி ரிஜெக்டட் ஆஃப்டர் டியூ ப்ராசஸ் ஓகேங்களா. ஸோ இதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கவர்மெண்ட் ஆர்டர் இஷ்யூடு ஆன் பிஃபோர் தி டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் ஓகேங்களா. நீங்கள் ஒருவேளை பேமெண்ட்லாம் அந்த அப்ளை டேட்டுக்கு அப்புறம் பண்ணிங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, அதனால ஞாபகம் வச்சுங்க. நாலேஜ் இன் தமிழ் ஓகேங்களா, தமிழ் நாலேஜ் இல்லைனா இதை வந்து அப்ளையே பண்ண முடியாதுப்பா, அதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. தமிழ் தெரியாத இந்த அதர் ஸ்டேட்லேருந்து தான் வந்து சேர முடியாது, அதுக்காக தான் இந்த ஒரு ஆப்பு வச்சுருக்காங்க. ஸோ நல்ல ஆப்பு தான் சொல்லப்போனால், அதர் ஸ்டேட்லேருந்து தான் வந்து நம்ம இந்தியாவில் பசங்க நுழைஞ்சிட முடியாது. ஸோ அதுக்கான ஒரு ஆப்பு தான் அது. ஓகே வெரி குட், நம்ம தமிழ்நாட்டில் ஒரு நல்ல டெசிஷன் எடுத்துருக்காங்க. பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வச்சுருக்கவங்க கூட ஒரு நல்ல 10th டுவெல்த்தில் அண்ட் டிகிரியில் அவங்க பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வச்சுருக்காங்கன்னா அவங்களாம் அப்ளை பண்ணலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா, 150 ஃபஸ்ட் பேமெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு வந்து 100 இருக்கும், அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா 150 இருக்குது ஓகேங்களா. அண்டு ஆதார் கார்டு லிங்கிங் பண்ணுறது, இந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் வரும் இப்போ ஆதார் கார்டு லிங்க் பண்ணுறது அதெல்லாம் ஓகேங்களா. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல் எக்ஸம்ஷன், நீங்கள் ஃபீஸே பே பண்ண வேணாம்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. இந்த பிசி ஓபிசியில் இருக்கிறவங்க அண்ட் அதுக்கு இந்த எம்பிசி இதெல்லாம் இருக்காங்க இல்லையா, ஸோ இந்த பசங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா 3 சான்சஸ் கொடுக்கப்படுதுப்பா ஓகேங்களா. எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு 2 சான்சஸ் அண்டு ஹேண்டிகேப் பர்சன் அவங்களாம் இருக்காங்களா விடோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் எக்ஸம்ஷன் இருக்குது ஓகேங்களா. ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்குங்க. மோட் ஆஃப் பேமெண்ட் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இந்த எஸ்பிஐ கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, யூபிஐ இதெல்லாம் வச்சு எல்லாத்தையும் நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம், ஒரு பிரச்சனையும் இருக்காது உங்களுக்கு. சர்வர்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்வர் மாதிரிலாம் இருக்காது, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் பேமெண்ட்லாம் ஈஸியாக பண்ணலாம். அண்டு சர்வர் இஷ்யூலாம் நம்மளோட டிஎன்பிஎஸ்சியில் வராது மோஸ்ட்லி, அது நல்லா ஞாபகம் வச்சுங்க ஓகேங்களா. ஸோ எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா பசங்க நிறைய பேருக்கு ஆனால் சிலபஸ் தெரியலாம் அப்படின்னு கேட்டுருக்கீங்க ஓகேங்களா. அவங்க அஃபிஷியலாக சிலபஸே வந்து ரிலீஸ் பண்ணி ஆயிடுச்சுப்பா. ஸோ இதில் நீங்கள் பார்க்கலாம், ஜென்ரல் தமிழ் வந்து கேட்குறாங்கப்பா, எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டு 100 கொஷின்ஸ் இருக்கும் உங்களுக்கு ஓகேங்களா. ஜென்ரல் தமிழுக்கான ஒரு சிலபஸ் அவங்க கொடுத்துருக்காங்க, நான் உங்களுக்கு வர கீழே வரும்போது நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஜென்ரல் ஸ்டடீஸு டிகிரி ஸ்டாண்டர்டில் ஓகேங்களா, ஏதாச்சும் உங்களுக்கு இந்த ஹிஸ்ட்ரிலாம் வருது இல்லையா டிகிரி ஸ்டாண்டர்டில், அதெல்லாம் உங்களுக்கு கேட்கறதுக்கான நாலேஜ் இருக்கும். நீங்கள் படித்த துறையில் அப்படி கேட்கவும் வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி, அதாவது உங்களுக்கு ரீசனிங் அண்ட் மேக்ஸ்னு கூட சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 25 கொஷின் வருது எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் டைப்பில். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் ஓகேங்களா. ஜென்ரல் தமிழ்னு சொல்லும்போது அந்த ஜென்ரல் தமிழில் உங்களுக்கு இலக்கணம், திருக்குறள் இது எல்லாமே வரும்ப்பா ஓகேங்களா. இது நம்ம கம்ப்ளீட்டாக சொன்னால் சொல்லிட்டே போகலாம், இந்த எதிர்ச்சொல், வினைச்சொல் ஓகேங்களா, இது எல்லாமே வரும் இல்லையா. ஸோ இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சப்ஜெக்டாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ இதில் கூட கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஸ்கீம் ஆஃப் மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷன், ரிட்டன் எக்ஸாமினேஷன்லையும் வரும் ஓகேங்களா. தமிழிலிருந்து ஆங்கிலத்துக்கு மொழி பெயர்த்தல், அதாவது தமிழில் இருக்கிறத ஆங்கிலத்துக்கு நீங்கள் எழுத வேண்டியது இருக்கும், ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு எழுத வேண்டியது இருக்கும். சுருக்கி வரைதல், பொருள் உணர்த்துதல் ஓகேங்களா, சுருக்கி குறிப்பார்த்துதல், விரிவாக்கம், இது எல்லாத்தையும் நம்ம வந்து கொடுக்க வேண்டியது இருக்கும்ப்பா ஓகேங்களா. கடிதம் வரைதல் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 100 மார்க்குக்கு நடக்கும் ஓகேங்களா, 3 ஹவர்ஸ்க்கு நடக்கும்ப்பா ஓகேங்களா. மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் பார்த்திங்கன்னா 40 மார்க் எடுக்க வேண்டியது இருக்கும் ஓகேங்களா. ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து டிகிரி ஸ்டாண்டர்டு டிஸ்கிரிப்டிவ் டைப் தான் இருக்கும் ஓகேங்களா, பசங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்க வந்துட்டு ஒரு எஸ்ஏ டைப்லேயும் கொடுக்கலாம், என்ன வச்சு கொடுக்கலாம். பேப்பர் டூ வில் பி இவாலுவேட்டட் இஃப் தி கேண்டிடேட் செக்யூர் மினிமம் குவாலிஃபை மார்க்ஸ் இன் பேப்பர் 1. பேப்பர் 1 நீங்கள் மினிமம் குவாலிஃபை மார்க் எடுத்தால் தான் நீங்கள் பேப்பர் 2 வர முடியும். நல்லா ஞாபகங்க, தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் இதெல்லாம் இருக்கும், தமிழ் ஆர் ஃபுல்லி இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கும் நம்மளுக்கு, அதுதான் அவங்க சொல்ல வராங்க ஓகேங்களா. தமிழ் ஆங்கிலம் மொழிபெயர்த்துதல் இதெல்லாமே இருக்குது, இதெல்லாம் கரெக்டாக பார்த்து பசங்களாம் தயவு செஞ்சு ப்ரிப்பேர் பண்ணிட்டு நல்லா போங்க ஓகேங்களா. தமிழ் சப்ஜெக்ட் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க, நிறைய மார்க் நம்ம தமிழ் எடுக்க வேண்டியிருக்கும் நல்லா ஞாபகங்க. அண்ட் நீங்கள் எந்த மாவட்டத்தை சேர்ந்துருக்கீங்களோ அந்த மாவட்டத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். அண்ட் சென்டர் கோடு கொடுத்துருக்காங்க பாருப்பா ஓகேங்களா. ஸோ இந்த மெயின் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு வந்து சென்டர் கோடு இதில் தான் வரும் ஓகேங்களா. அண்டு ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கும் இதில் பார்த்தீங்கன்னா அனெக்ஷர் 1 வரும் உங்களுக்கு ஓகேங்களா. அது நான் உங்களுக்கு கீழே போகையில் சொல்கிறேன். ஸோ ஏன்னா உங்களுக்கு சொன்ன மாதிரி மெயின் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு இந்த மாவட்டத்துக்குள்ளே மட்டும்தான் உங்களுக்கு நடக்கும் ஓகேங்களா. ஸோ வேறு எந்த மாவட்டத்துக்கும் இருக்காது. ப்ரிலிமினரி எக்ஸாம் மட்டும் எக்ஸாமினேஷன் மட்டும் பார்த்திங்கன்னா எல்லா மாவட்டத்துலையும் நடக்கும்ப்பா ஓகேங்களா, அதுக்காக தான் சொல்ல வரேன். அண்டு தமிழ் மீடியம் பசங்க எல்லோரும் வந்துட்டு இதில் அப்ளை பண்ணலாம். தமிழ் மீடியம் பசங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தனியாக பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு தனி ஒதுக்கீடு மாதிரி அவங்களுக்கு ஒரு முன்னுரிமை கொடுத்து அவங்களுக்கு கொடுப்பாங்க, அதனால் ஞாபகம் வைங்க. ஆல்ரெடி நம்மளுக்கு சொல்லியிருந்தாங்க 20% ஒதுக்கீடு இருக்கும் கிடைக்கும்ட்டு. ஸோ அந்தளவுக்கு இருந்தாலும் நல்லது தான் சொல்ல போனால் ஓகேங்களா. ஸோ பேமெண்ட்டு இதெல்லாம் வந்து கரெக்டாக பண்ண பாருங்கப்பா ஓகேங்களா. 30% வேகன்சி செட் அப்பார்ட் ஃபார் உமன் கேண்டிடேட்ஸ், உமன்ஸ்க்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா 30% நம்ம வேகன்சி ஒதுக்கீடு இருக்குது இதில் ஓகேங்களா, அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் அவ்வளவு தான் நோட்டிஃபிகேஷன் இருக்குது நம்மளுக்கு இப்போதைக்கே தெரிஞ்ச வரைக்கும் ஓகேங்களா. டிரான்ஸ்ஜெண்டர் கூட இதை அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்கப்பா. எந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் மே சூஸ் டு கன்சிடர் அண்டர் மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் ஆஸ் பர், ஆமாப்பா எம்பிசியில் வந்து அவங்க அப்ளை பண்ணலாம், அவங்கக்கிட்ட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்லைனா கூட ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் பார்த்துங்க. அருந்ததியர் அவங்களுக்குலாம் கூட ஒரு ஒரு கேஷ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க அப்ளை பண்ணலாம்ப்பா. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு இந்த அவங்க ஒரு ஜஸ்ட் டோல் ஃப்ரீ நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க,
ஆன்லைன் கரஸ்பாண்டன்ஸ் ஏதாச்சும் இருக்குதுன்னா உங்களுக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்கலாம் இவங்ககிட்ட, ஓகேங்களா? மொபைல் ஃபோன்ஸு இதெல்லாம் வந்து பேண்ட் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க, எக்ஸாமினேஷனுக்கு இதெல்லாம் எதுவுமே கிடையாது, ஓகேங்களா? கண்டக்ட் இன் தி எக்ஸாமினேஷன் ஹால், நோ அப்ளிகன் மிஸ்பிஹேவ் எனி கிரியேட் ஆர் டிஸ்டபன்லி, அவங்க உடனே ரிஜெக்ட் பண்ணி அமைச்சிட்டே இருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ அப்ளிகேஷன் மோட் வந்து TNPSC.government.in-ல தான் உங்களுக்கு இருக்குது, அண்ட் TNPSC.exams.in-லையும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அது ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் கொஞ்சம் மஸ்ட்டுப்போ, அதை மட்டும் கொஞ்சம் பண்ண பாருங்கள், ஓகேங்களா? 150 தான் ஃபீஸ் இருக்கும், அதை பண்ண பாருங்கள், ஓகேங்களா? டிஸ்க்ரைபர் மாதிரி கொடுத்துருக்கோம் பாருங்கள். தி கவர்மெண்ட் ஆர்டர்ஸ் ரிலேட்டிவ் இக்குவலண்ட் ஃபார் குவாலிஃபிகேஷன் ஆஃப் அவைலபிள் ஃபார் TNPSC வெப்சைட் ஹவர் இட்ஸ் அப்ளிகேஷன் ப்ராசஸ் அண்ட் இக்குவலன்ஸ் அப்ளிகேஷன் ஆஃப் மென்ஷன்ட், ஓகேங்களா? ஸோ இது பாருங்கப்பா, இது ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கு அனிஷர் ஒன், ஓகேங்களா? ஸோ நீங்கள் செங்கல்பட்டு சேர்ந்தவங்களா இருந்தீங்கன்னா மதுராந்தகம் தாம்பரம் இந்த இடத்துலலாம் ஒரு போஸ்ட் கோட் கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், ஓகேங்களா? சென்னையில் இருக்கீங்கன்னா அம்பத்தூர் எக்மோர் இதெல்லாம் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், திருவெற்றியூர் 20R8 கோயம்புத்தூர் இதெல்லா இடத்துலையும் இருக்குப்பா, ஓகேங்களா? மெயின்ஸ்க்கு மட்டும் பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் வர வேண்டியது இருக்கும். அண்டு சிலபஸ் வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறப்போ உங்களுக்கு கொஞ்சம் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு புரிய வரும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ நான் ஜெய்ஹிந்த் சொல்லி நான் வீடியோ முடிச்சுக்கிறேன், நெக்ஸ்ட் வீடியோ நம்ம சந்திக்கலாம், அது இருக்கும், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஜெய்ஹிந்த்.